அரசு சிபி மீடியாவிற்கு வரவேற்கிறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரசு சிபி மீடியாஸ். எங்களோட வீடியோக்குள் உடனுக்குடன் வேணா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்குள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனும் வருங்க. இந்த கவிதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன தலைப்பில் கவிதை வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உயிரில்லா உணவை உயர்வாக நினைக்கும் உணவு பிரியர்களுக்கும், நிறமில்லா உணவை நிறையாக சாப்பிடும் மனித உள்ளத்துக்கும், உணவு உண்டு உயிர் பெற்று உழைக்கும் உன்னத உள்ளங்களுக்கும் சிறப்பாக பொருந்தும் இக்கவிதை. வாருங்கள், ஃபுட்டீஸ் கவிதை பாகம் ஒன்றை தொடர்ந்து இக்கவிதையை பாருங்கள். உணவின்றி உருவாகாது உலகு, உணவின்றி உருவாகாது உலகு. கவிதை பல படைப்போம், உங்கள் மனதில் இடம் பிடிப்போம். ஃபுட்டீஸ் கவிதை பாகம் இரண்டு, ஃபுட்டீஸ் கவிதை பாகம் இரண்டு. என்னைக்கும் நம்மோட சாப்பாடு ஃபேவரட்டா, நாவுக்கு கேட்குது கொத்து பரோட்டா, நாவுக்கு கேட்குது கொத்து பரோட்டா. உலகமே மிரளுது ஸ்நாக்ஸின் ஃபேமஸுக்கு, உதடு கூட சுருளுது முக்கோண சமோசாவுக்கு, உதடு கூட சுருளுது முக்கோண சமோசாவுக்கு. மண்டையில் கூட மறையுது எத்தனையோ விடை, மறுஜென்மம் எடுத்தாலும் மறக்காதது பருப்பு வடை, மறுஜென்மம் எடுத்தாலும் மறக்காதது பருப்பு வடை. பப்ஜி கூட எங்களுக்கு எப்பவும் பெருசு இல்லை, பஜ்ஜி சுவைக்கு வேறேதும் ஈடு இணையே இல்லை, பஜ்ஜி சுவைக்கு வேறேதும் ஈடு இணையே இல்லை. ஷார்ட்டாக முடியும் வீல் சிப்ஸு, குயிக்காக முடியும் முட்டை பப்ஸு, குயிக்காக முடியும் முட்டை பப்ஸு. சத்து அதிகம் உள்ள ராகி கேழ்வரகு, சத்து அதிகமுள்ள ராகி கேழ்வரகு, அதையும் சாப்பிட நாவுக்கு பழகு, அதையும் சாப்பிட நாவுக்கு பழகு. என்றும் உங்களுடன் அரசு சிபி, இணைவோம் பல கவிதைகளுடன்.